ग्रीन गार्डन तमिलना मुक आगानिक प्राक्ट सप्ले पड़ा अभी उल्कूल पल वह तेन अगर अमुपर विवर वा त्रेक वाट्सअप नहीं वेलकम टू तमिल टॉकीज़ डॉट नेट इनकी त्रे विमर्शन निकल्च ब्लू सेट मारन इकवंद आंटी इंडियन अभी पड़ते पी पाकपर एल त्रे विमर्शन अभी वे ब्लू सेट मारन एटर आडियंस वजारो अभी संदेह पड़ते पाकपो पड़ता कद कटी बादशा अभी आर्टिस्ट कक्ष सोर विस्ट इंपार बाडिय वचरदा पड़ता कद बादशा और मुस्लिम पणते अडक पड़े जमात अनुमति केकना बादशाव अस्लिम मुझे तिरमण बनल बादशाव अम्मा और हिंदु अब जमाते अनुमति मत सर बादशाव अम्मा हिंदुंगाल हिंदु मैदान पादशाव पणत अनुमति केपा अंपना बादशा सर्टिफिकेट बड़ी और मुस्लिम अपा पे इब्राहिम अब अगे अनुमति मतरा इड़े और क्रिस्तव पादरियार वह बादशाव अम्मा इन क्रिस्टीन मारीटा अगर पे लूर्द मेरी आदनाले क्रिस्तव मुरेपड़ी नम्म अडक्कम पण्णलाम अप्पडिनु सोल्रार इप्पडि मूणु मदत्तुकारंगलुक्कु इडैयिलैयुम் சண்டை வந்துருது இதே நேரத்துல அந்த தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் வருது அப்போ பாட்சாவோட பாடியை வெச்சிட்டே இந்த மூணு மதத்துக்காரங்களும் என்ன பண்ணாங்க அங்க இருக்கிற அரசியல்வாதிங்க அதை எப்படி கையாண்டாங்க அப்படிங்கறத தான் இந்த படத்தோட மீதி கதை இந்த படத்துல மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட நடிகர்கள் எல்லா நடிகர்களுமே போட்டி போட்டுக்கிட்டு இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படினு சொல்லலாம் அதுலயும் முதல் படத்திலேயே அந்த நடிகர்கள் தேர்வும் எல்லா நடிகர்களையும் இயக்குனரா ப்ளூ செட்ட மாறன் நல்ல வேலை வாங்கி இருக்காரு அப்படினா இந்த படத்துல சொல்லலாம் காமெடி ப்ளூ செட்ட மாறன் பல முயற்சி பண்ணிருந்தாலும் தியேட்டர் பல நேரத்துல அமைதியா தான் இருந்தது அந்த காமெடியே எடுபட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஆனா காமெடிக்காக நடிகர் ரஜினிகாந்த் நடிகர் கபாலி அப்படிங்கற பேர்ல படத்துல கலாய்க்கிறதெல்லாம் பாக்கும்போது எத்தனை தடவைடா செத்த பாம்பே திரும்ப திரும்ப அடிப்பீங்க அப்படிங்கற உணர்வு தான் நமக்கு வந்துச்சு முதல் படத்திலேயே கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாத்தையுமே முதல் படத்திலேயே ப்ளூ செட்ட மாறன் முயற்சி பண்ணியிருக்காரு என்ன இசையில கை வச்சிருக்க வேண்டாம் அத கொஞ்சம் விட்டுறலாம் கொஞ்சம் ஒலிப்பதிவுலயும் கூடுதல் கவனம் செலுத்தி இருக்கலாம் படத்துல கருப்பு சட்டை போட்டு ஒருத்தர் அப்பப்போ வந்து பேசுற வசனம் உண்மையிலேயே தியேட்டர்ல ஆடியன்ஸை ரொம்ப கவர்ந்துச்சு அதுதான் இந்த படத்துல இயக்குனரோட மனசாட்சியா இருக்கும் அப்படிங்கற உணர்வையும் கொடுத்துச்சு மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா காமெடியலயும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி இருந்தா ஒரு மிக சிறந்த படமாவே அமைஞ்சிருக்க வேண்டிய படம் ஆனா அது மிஸ்ங்கிறதுனால சில இடங்கள்ல சீரியல் உணர்வு கொடுத்ததையும் அந்த ஆடியன்ஸ்க்கு எமோஷனல் கனெக்ட் மிஸ் ஆனதையும் இந்த படத்துல பார்க்க முடிஞ்சது ப்ளூ செட்ட மாறன் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடியே செய்யுனை வைக்கிறவங்க செய்முறை வைக்கிறவங்க இந்த படத்தை திரையரங்கத்துக்கு வந்து பாருங்க அப்படினு சொல்லி இருந்தாரு மாற்றத்தை சமூகத்துல சினிமால பார்க்கணும்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் செய்முறை வச்சு திரையரங்கத்துல ஒரு தடவை இந்த படத்தை பார்க்கலாம் எங்களுடைய திரை விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழ உள்ள subscribe பட்டனை press பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க